தெரியாமல் தல படத்துடைய வாலி படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். படம் நான் இன்னும் ஆக்சுவலி வாலி படம் பார்க்கவே இல்லை. அதை முதல் தடவை பார்க்கும்போதே நான் தேட்டரில் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க நான் படம் எப்படி இருக்குன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஃபைனலி வாலி வேற மாதிரி செம்ம படங்க. அது உண்மையில சொல்கிறேன், தலையோட ஆக்டிங்கே அதில் வந்து மிரட்டிட்டாரு. அதுவும் வில்லன்னா தலை மட்டும்தான், சும்மா செதுக்கு செதுக்குன்னு செதுகிறாங்க படம். ஆக்சுவலாக அந்த படத்தை நான் இத்தனை நாளாக பார்க்க மாட்டது, என்னுடைய தப்பு. அந்த தலை ஃபேன் நான் அந்த படம் பார்த்துருக்கணும், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் என் லக்கு பார்த்தீங்களா, முதல் தடவை பார்க்கும்போது தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ செம்ம படம், உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே பிச்சு ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆன மாதிரி இருந்தது. பட் ஓகே, சூப்பர்வான ஃபிலிம், செம்ம ஃபிலிம். செகண்ட் ஹாஃப்லாம் மறட்டுட்டாங்க அந்த அப்படியே எனக்கு வில்லத்தனே மறந்து போயிடுச்சு. லைக் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு இடத்துல சீனும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வில்லனிசம். ஏகே சாருடைய படம் அண்ட் படத்துடைய பாடல்கள் சொல்கிறோம் நினச்சிங்கன்னா, அருமையான பாடல்கள் எல்லாமே முதல்ல ஹாஃப்லேயே நிறைய பாட்டுலாம் வந்துடுச்சு. அண்ட் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் ஒரு பாட்டு மாதிரி எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய பாட்டு மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி சூப்பர்வான ஃபிலிம், மஸ்ட் வாட்ச். ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏகே ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக போய் பக்கத்தில் இருக்க தேட்டரில் புக் பண்ணி வாலி படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏகே ஃபேன்ஸ் தான் போகணும்னு அர்த்தம் இல்லை, வாலி படம் பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லாருமே படத்தை போய் பாருங்கள். காதலுக்கு மரியாதைன்ற படம் வந்து நான் அடுத்தது இப்போ போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது மார்னிங் ஷோ இருந்து தான் போகலான்ட்டுருக்கேன். ஈவினிங் ஷோனால் முடியல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏற்கனவே நான் வேலை எல்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்க்குறேன், காதல் மரியாதை போகணும்னா அந்த படத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சிம்பிள் வித் மீ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிம்பிள் வித் மீ.